முக்கியமான அப்டேட் பார்ப்போம். மாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி இப்போ நீச்சுங்க ஃப்ரீ ஆஃப் கேம்ஸ் வந்து குட்டே ஆகும். டெலிகிராமில் யாராவது ஜாமினிங்கன்னா அவர்ட்ஸ் ஃபார் ஆல் டீம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் காலேஜஸ் கட் ஆஃப் எல்லாம் வந்து போட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி இப்போ நீச்சோம். டெய்லி வந்து உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கோம். நேற்று நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்தோன்னாவே இருந்துச்சு, இன்றைக்கும் நிறைய அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. என்னென்ன அப்படிங்கிறத கிளியர் கட்டாக பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி இப்போ நீச்சோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னையிலிருந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2022-23 பேட்ச் வந்து தேர்ட் ரவுண்ட் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே வந்து ரெண்டு ரவுண்ட் முடிச்சிட்டாங்க. இன்னும் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னிலேருந்து வந்து சாய்ஸ் ஃபில்லிங், ரிஜிஸ்ட்ரேஷன், டெலிட்டி அலாட்மெண்ட், ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்டு, அடுத்து வந்து ரிப்போர்ட்டிங்கெலாம் வந்து கூப்பிட்டு இன்னிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான அப்டேட் வந்து நேற்று நைட் வந்து கிடச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கு நேற்று அப்டேட்ஸ் வந்து கிடச்சி அதை நம்ம கைடன்ஸ் ஃபார் ஆல் டீம் சார்பில் ஃபுல் சப்போர்ட் வந்து குட்டே இருக்கும். ஃபுல் சப்போர்ட் வந்து குட்டை வண்ணமாகவே இருக்கும். அதேமாதிரி பாருங்கள். அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா, 7.5 ரிசர்வேஷனுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் 7.5 ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள் ரேங்க் லிஸ்ட் வந்து நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நேற்றே வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ரிலீஸ் பண்ணலையான்னு கேட்டால் நேற்று வந்து ஒரு 8:00 மேலே தான், நேற்று நைட்டு கொஞ்சம் டிலே ஆகி ரிலீஸ் பண்ணாங்க. அதனால தான் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணல. ஜென்ரலுக்கு வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாலும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவுன்சிலிங் டேட்டுமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கலந்தாய்வு தேதிகளும் அறிவிச்சிருவாங்க. அதை முடிஞ்சதுக்கப்புறம் தான், அதில் வந்து டேட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் குறிப்பிட்டுருவாங்க. பார்த்தீங்களா, நவம்பர் 10 வரைக்கும் இருக்குது, நவம்பர் 15 வரைக்கும் இருக்குது அப்படின்னு முடிது. பார்த்தீங்களா, மாப்பிரவுண்டு வரைக்கும். அப்போது அதுக்கப்புறம் தான் வந்து டிஎன்ஏக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டிஎன்ஏக்கு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். எனி அப்டேட்ஸ் தான் நம்ம சேனலில் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படிங்கன்னா, ஃபிஷரிஸ்க்கு TNJFU யூனிவர்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ்க்கு மொத்தம் ரெண்டு இருக்குது. அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபிஷரிஸ்க்கு போகலாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டி ARM கூட நிற்கி ஃபிஷரிஸ். அடுத்து வந்து என்ன அப்படின்னு உங்களுக்கு வந்து TNJFU-லையும் ஃபிஷரிஸ் வந்து போகலாம். TNJFU-ல ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து முடிஞ்சு சீட் அலாட் பண்ணிட்டாங்க. அவங்களாம் வந்து நேற்று வரைக்கும் வந்து போகணும். நேற்று வரைக்கும் வந்து காலேஜ் வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து என்ன, நேற்று ஈவினிங் வந்து செகண்ட் ரவுண்ட் ஷெடியூல் வந்து வந்துருந்துச்சு. அதையுமே கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்ம வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து குட்டே இருப்போம். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படிங்கன்னா, பாராமெடிக்கலுக்கு இன்னொரு செகண்ட் ரவுண்ட் இது வந்து ரிலீஸ் பண்ணலை. கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண நம்ம வந்து சொல்லுவோம். டானுவாஸை பொறுத்தாப்புல தமிழ்நாடு வெட்டினரி யூனிவர்சிட்டிஸை பொறுத்தளவு நிறைய பேர் வந்து டிஎன்ஏல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வெட்டினரிக்கு வந்து போயிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெட்டினரிக்கு இப்போ தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் முடிச்சிருக்கு. ரேங்க் லிஸ்ட் வந்து மேக்ஸிமம் வந்து ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரேங்க் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ மெடிக்கல் கவுன்சிலிங் விட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக டானுவாஸ்க்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அது ஒரு 3 வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டாங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து கவுன்சிலிங் ஷெட்லுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மெடிக்கல் கவுன்சிலிங்கை பார்த்துட்டு தான் அவங்களுமே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. டிஎன்ஏக்குமே கவுன்சிலிங் ஷெட் வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி கவுன்சிலிங் ஷெட் வந்து வந்துட்டு அப்படின்னா ஒரு 4 வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, பாராமெடிக்கலை பொறுத்தாப்புல வந்து 20,000 வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. 10th இன்னும் வந்து செகண்ட் ரவுண்டுக்கான வேக்கன்சிஸ் வந்து கண்டிப்பாக வரும். டிஎன்ஜிஎஃப் நைட் வந்து வந்துச்சு பார்த்தீங்களா, ஈவினிங் போல் அதே போல அதே மாதிரியே வந்து பாராமெடிக்கும் கண்டிப்பாக வரும். வந்துட்டு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சொல்லுவோம். கண்டிப்பாக வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி இப்போ நிச்சோம். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எல்லாத்துலையும் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பார்க்கலாம் சார். தேங்க்யூ.